சாப்பாடு ஏத்துக்காது மூஞ்சி கிறக்காய மாமா சவுண்ட் கொடுக்காத குரலை கொடுத்த விரலை எடுத்துருவேன் இவளோ இவ மூஞ்சி என்ன விடுமையால இவன் நல்லாக்குறா நீங்க தான் போண்டுக்கணும் இந்த காமராஜ் நகர்ல தான் போண்டுக்கணும் பல என்னடி என்னடி ஆச்சு அவனுக்கு என்னடா ஆச்சு அவதாரமே ரத்த ஒழுது பாரு நக்கு அமாச்சா பாவது வந்தா ஆவாது அனுப்பு
உனக்கு தினமும் அமாவாசை பௌர்ணமி தான்டா டேய். என் அம்மா புஞ்சி பாறா. எப்படி இருக்கு? அம்மாடே மினுமினுப்பு எவ்வளவு மினுமினுப்பு எவ்வளவு ஜொலி ஜொலி. கெட்டு போயுது. ஆனாவே ஒத்து ஆகி போயிருந்தாரு. கண்டதை சாப்பிட்டா அப்படிதான் ஆகும். உடம்பு ரொம்ப கெட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் நல்லா டாக்டரை பாருங்க. ஹாஸ்பிட்டல் போய் பாக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள போய் டாக்டர் பார்த்து ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு டேப்லெட் வாங்கி போடுங்க. நான் கூட ரெண்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் போடணும். ஆமாண்ணா உள்ள டாக்டர் பாக்கணுமா? எங்க அம்மா புரிஞ்சு பார்த்தா இந்த வெடிக்கு அப்படியே அழைப்பது மட்டும் கிடையாது. உன்ன உணவு கொடுக்காத உணர்ச்சி உண்டாகும். உணர்ச்சி உண்டானால் உணர்ச்சிக்கு தோன்றும். இருவர் ஒன்று சேர்ந்து விட்டால் சிறையில் பூர்த்த சின்ன மலர் உருவாகிடும். அதனால எனக்கு தாபத்து செவடியால தொழுபாதால அவரை மறந்து விட்டேன். ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று மனதை வைத்து விட்டால் மாற்றம் என்பது கிடையாது. மனசு வைக்கல முடிக்கல. எனக்கு தேவை நீ கையாறி பதில் சொல்றேன். அவரை மறந்து விட்டு ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து பேசிக்கிறியா? நிச்சயமா கேட்டா. இந்த மறுபடி பேசக்கூடாது. எதுக்கு பேசக்கூடாது? கலா அவரை மறந்து விட்டு என்ன ஏற்றுக்கொள்ள. இந்த ஆணவத்திற்கு இந்த கண்ணவன் அடிபணிய மாட்டான்.